Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, we shall start the meeting with a word of prayer. I request from Coimbatore Madukarai Assembly, the elder Thomas Jayasingh brother, to open the meeting with a word of prayer. Over to Madukarai Assembly in Coimbatore, brother Thomas Jayasingh. He is the elder of the Madukarai Assembly. I request him to open the meeting with a word of prayer. Over to Madukarai Assembly. Jabikalam, எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் இந்த நேரம் மட்டுமாக உங்களுடைய கிருபையாலும் உங்களுடைய ஒத்தாசையாலும் எங்களை பாதுகாத்த பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்களுக்கு உங்களுடைய கூடார தண்டையிலே கிருபை அதிகமாய் இம்மட்டும் தாங்கி வழி நடத்தின அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக அருமையான பிரதர் நடத்துகிற இந்த அருமையான ஜூம் மீட்டிங்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தையை கேட்கும்படியாக அநேக ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் இவ்விதமாக கூடும்படியான கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் இவ்விதமான ஒரு பெரிய ஒரு ஜூம் ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து இணைகிறவர்கள் சீக்கிரத்தில் இணைந்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கிற தாசனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எடுத்து வல்லமையாய் உங்களுடைய நாம மயமைக்காக பயன்படுத்த வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் இயலாது என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு இறக்கமும் சகாயமும் நீர் செய்ய வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்கும் உடைய பாதுகாவலுக்கும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மயமை எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும். கர்த்தரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். Thank you, brother Thomas Jayasingh from Madukarai Assembly, the elder from the assembly, for the opening prayer. May the blessed Lord be with him and his family and the assembly where he is in fellowship with. Now we are going to the singing time. We have with us two young dear brothers, youths from the same Madukarai Assembly. They are the children of brother Thomas Jerry Singh and Jimri Singh. So we welcome these dear ones to the singing time. So over to them in Coimbatore, brother Jerry and Jimri. Thank you, brother. நம்முடைய பாடல் புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து பாடல் எண் 312. சிலுவை எடுத்து என் ஆயுளெல்லாம் என் நண்பின் இயேசுவின் பின் செல்வேனே. சோதனை நேரத்திலும் அன்பின் கரங்களால் தாங்குகிறார். சோதனை நேரத்திலும் அன்பின் கரங்களால் தாங்குகிறார். ஆபத்து காலத்தில் நல் துணையாய் கையில் அஞ்சவே மாட்டேன். ஆசிலுவை எடுத்து என் ஆயுளெல்லாம் என் நண்பின் இயேசுவின் பின் செல்வேனே. ஆசிலுவை எடுத்து என் ஆயுளெல்லாம் என் நண்பின் இயேசுவின் பின் செல்வேனே. ஊற்றாரும் உறவினரும் நண்பரும் கைவிட்டாலும் ஓற்றாரும் உறவினரும் நண்பரும் கைவிட்டாலும்
இன்றும் என்றும் மாறாத என் நேச மகிமையில் எனக்குண்டு அல்லேலூயா. ஆசிலுவை எடுத்து என் ஆயுளெல்லாம் என் நண்பின் இயேசுவின் பின் செல்வேனே. ஆசிலுவை எடுத்து என் ஆயுளெல்லாம் என் நண்பின் இயேசுவின் பின் செல்வேனே. இன்னொரு பாடலை கூட பாடுவோம், 360 பாடலின் 360. திருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைந்த நன்றி இயேசுவே. வாய்ப்பு தந்த கோடம்பாக்கம் அசம்பிளிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you, brothers Jerry and Jimri from Madukkarai Assembly in Coimbatore for the songs, the two songs. We praise God for God has blessed you with the singing and the
talents that you have God has given you. May the good Lord be with you all, as both of you, as you continue to do the ministries for God's glory. We welcome once again all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We welcome all the dear ones in the Zoom room, as well as in the YouTube live stream on GLMK TV today evening. Today, we have along with us Brother Jay Singh Joseph from Tuticorin in the southern state of Tamil Nadu. We praise God for him. God is using in various places during these pandemic times, and the brother is doing his best for the glory of God through the strength of the Holy Spirit. May the good Lord be with him. The topic that he has chosen is from the sins against the Holy Spirit. That is something which we should understand indirectly. We are sinning against God himself. So we have to be very careful how we look into this matter as we go into the Bible study. This is the 262nd Kodambakkam Zoom Bible Study meeting, and we praise God for God granting us the mercies and the grace thus far to conduct it right from last year, May 11th onwards officially. And after a week's time, we will be crossing 1 year's time of doing this ministry on the GLMK TV Zoom Bible Study meeting. We praise God for that ministry God has granted unto us, and God is enabling us to do it faithfully. We thank for all the dear ones, the messengers, the Bible teachers, the preachers, the prayer warriors from different quarters of Tamil Nadu, India, and abroad also, and also the musicians, the translators, the participants for really enabling this to happen and make it true and blessed in our lives. Praise God for that. Now for the prayer for the blessing of the message, I request Uncle David Delphin from Pondicherry. He's the elder of Bethel Assembly in Pondicherry. David Delphin, Uncle, to pray for the blessing of the Bible study. Over to Pondicherry, Bethel Assembly, to pray, Brother David Delphin. Yes, brother. Praise the Lord. Praise the Lord. Is it audible, brother? Yes, it's very much audible. Okay. இப்போது நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நித்தியத்துக்குரியவரே, நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடையவரே, நித்திய ரட்சிப்பினாலே எங்களை அலங்கரித்து நித்திய ராஜ்யத்திற்கென்று எங்களை சொந்தக்காரர்களாக மாற்றி இந்த வனாந்திர யாத்திரில உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்கும்படியாக, இந்த கொடூரமான வியாதி பரவி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலையிலும் நீர் எங்களை இந்த உலகத்தில் வைத்து உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்தி வருகிற நாங்கள் அறிந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கத்தாவே, இவ்விதமாக நாங்கள் பல்வேறு இடங்களில இருந்து கத்தாவே ஒன்றாக நாங்கள் சரிகர பிரகாரமாக நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க முடியவில்லை என்றாலும், இந்த ஜூம் மூலமாக நாங்கள் எவ்விதமாக ஆண்டவரே இணைக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று பாடல்களை பாட உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜிஎல்எம் மூலியங்களுக்கு தாவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த வருடம் மே மாதத்திலிருந்து அது தொடர்ந்து நடைபெற நீ உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தடைகள் வராதபடிக்கு உம்முடைய ஊழியத்தை நீ கர்த்தாவே தொடர்ந்து நடத்தியிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என்னுடைய அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் குடும்பமாக மற்றும் கோடம்பாக்கம் சபையாரும் கர்த்தாவே தொடர்ந்து இந்த ஊழியங்களில் ஈடுபட்டு அநேக பிரயாசங்கள் எடுத்து செய்து வருகிறதை நீ அறிந்திருக்கிறீர், இம்மட்டும் அதை நீ ஆசீர்வித்து வந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஜிஎல்எம் புக் ஷாப் ஊழியங்களுக்காக வருகிறோம். அந்த ஊழியத்தை நீர் இம்மட்டும் நீர் வழி நடத்தி ஆசீர்வித்து வந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று கர்த்தாவே பாடல்களை பாடின
பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஜெரி மற்றும் ஜிம்மி ஆண்டவரே மற்றும் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து எங்களுடைய அருமைசர் தாமஸ் ஜெய்சிங் அவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே அவள் மூலமாக உங்களுடைய நாமத்தை நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்தினமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே 262வது இந்த ஜூம் வேத ஆய்வுக்கென்று நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அருமையான தலைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்களை குறித்தும் இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கென்று கர்த்தாவே எங்களுடைய அருமை சகோதரன் ஜெய்சிங் ஜோசப் அவர்களை நீதாமே ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எங்கள் மத்தியில இணைய செய்திருக்கிற நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் அந்த தலைப்பிலே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவரே சகோதரன் நீதாமே வல்லமையாட்டு உபயோகப்படுத்தலும், ஏற்ற வார்த்தைகளை கொடுத்தலும், ஏற்ற சிந்தனைகளை நீதாமே கொடுத்து ஆண்டவரே நாங்கள் அதிலிருந்து அநேக காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள நீதாமே எங்களுக்கு உதவி செய்யும். மகனை நீதாமே ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாத அம்சத்துல வேண்டல் செய்கிறோம். இந்த நாளிலும் இவ்விதமாக இணைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அம்சத்துல கொண்டு வருகிறோம். அவளுக்கு ஏற்ற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நீதாமே இந்த செய்தியின் மூலமாக நீர் எங்களை கொடுத்து வழி நடத்தும். அதை ஆண்டு இதை நாங்கள் கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் பலன் பெற்று ஆண்டவரே முன்னேறி செல்ல ஆண்டவரே நீதாம் இந்த செய்தியும் இந்த கூட்டத்தை நீதாம் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுக்க முடியாத அம்சத்துல வேண்டல் செய்கிறோம். எல்லாவற்றையும் திருசு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருக்க முடியாத நேரம் அது வீணான நேரம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அது ஆசீர்வாதத்துக்குரிய நேரம் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும். எல்லாவற்றையும் திருசு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுகளும் வழி நடத்தும் மீட்பரும் அருமை ரட்சிகரமா இருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ஒப்பத்தை இன்ப நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நேசு தகப்பனே. ஆமென். Thank you, Brother David Elfin Uncle from Bethel Assembly, the long-standing assembly in Pondicherry for the prayer. May the blessed Lord be with Uncle and his family. Now we are going into the Bible study. I request also Brother Jay Singh Joseph, before closing the meeting, to sing a song, if possible, if it is a leading of the Lord, two or three stanza, he usually does it. May God be with him. And over to Thoothukudi, Brother Jay Singh Joseph. Okay, brother. Thank you, brother. And brother, share permission to Ragland or? Ragland. Yes. Yeah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கோடம்பாக்கம் GLM மினிஸ்ட்ரிஸ் அருமையான பிள்ளைகள் செய்கிறதான ஊழியங்களிலே நானும் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேத ஆராய்ச்சிக்காக நாம் கூடியிருக்கிறோம். அதனால இது வந்து ஒரு ஸ்டடி டைம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்முடைய இருதயத்தை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வைத்து இந்த காரியங்களை கற்றுக்கொண்டால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கோடம்பாக்கம் GLM மினிஸ்ட்ரிஸ் டாக்டரினல் ஸ்டடிஸ். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள், சின்ஸ் அகெயின்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் நடபடிகள் நம்முடைய சபைகளிலே நாம் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நாம் கருதுகிறோம். நாம் பொதுவாக புதிதாக ஏதாவது சபை நாம் ஆரம்பித்தோமானால், அதாவது சகோதர சபை மூலமாக ஏதாவது ஒரு சபையின் சாட்சி நாம் ஆரம்பிப்போமானால், அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளும் யோவான் எழுதின சுவிசேஷமும் நாம் கண்டிப்பாக அதை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். ரெண்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிவிக்கிற புத்தகம் யோவான் எழுதின சுவிசேஷம். அதே போல இந்த ஆவியானவரை ஒரு சபை எவ்விதமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தந்திரழுகிறதான மிக முக்கியமான ஒரு புத்தகம் அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய புத்தகம். பொதுவாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய புத்தகத்தை ஆவியானவர் நடபடிகள் என்றும் சொல்லலாம், அல்லது சபையினுடைய ஆதி திருச்சபையின் நடபடிகள் என்றும் நாம் சொல்லலாம். ஆகவே இந்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று சொல்லப்படுகிறதான இந்த புத்தகத்துல 2வது அதிகாரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த
இந்த அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் தான் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணுகிறதான இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக டிவிஷன்ஸ் இருக்கிறதற்கு காரணம் இந்த அதிகாரமாகவும் நாம் பார்க்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்துல ஆவியானவர் தந்தருளப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து அவர் ஜீவித்து பாடுபட்டு மரித்து அவர் பரமேறுகிறார். எப்போ? மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து அப்புறம் 40 நாள் கழித்து அவர் பரமேறுகிறார். 40 நாள் கழித்து பரமேறுகிறார். அந்த 40 நாள் கழித்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே ஆவியானவர் தந்தருளப்படுகிறார். இப்போ யோவானுடைய சுவிசேஷத்துல அவர் பரமேறும் முன்பதாக சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு ஆவியை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியை ஊதினார். ஆனால் தந்தருளப்படுகிறது 50வது நாள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல ஆவியானவர் நேரடியாக சபைக்கு தந்தருளப்படவில்லை என்றாலும் ஆவியானவருடைய நிழல், அப்போ ஆவியானவருடைய நிழல் இருக்கும் பொழுதே ஆவியானவர் இந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல அங்கு 120 பேர் மேல் வீட்டிலே ஒரு மனதோடு கூடியிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தந்தருளப்படல, ஆவியானவர் தந்தருளப்பட போகிறார். அவருடைய நிழலின் கீழ் வாசமா இருக்கிற ஆதி திருச்சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் 120 பேர் மேல் வீட்டுல கூடியிருக்கும் பொழுது அங்கு ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் தந்தருளப்பட்டால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு ஆதி திருச்சபையில் போன்ற திருச்சபைகள் நம்முடைய சபைகளில் உருவாக வேண்டும், அல்லது அந்த விதமான குணங்கள் அந்த விதமான ஆட்டிடியூட் உருவாக வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் தான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். பாருங்கள், இங்கு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மட்டுமே அங்கு மறையும் நிகழ்வுகளையும் பார்க்கலாம், நிலைத்திருக்கும் பண்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபேடிங் இன்சிடென்ட்ஸ் என்ன? இந்த முதல் 7 வசனங்களில் உள்ளது அங்கு ஒரு அங்கு அந்த காதுகளில் கேட்கிற முழக்கம், காற்று, சவுண்டு. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1-2. அப்புறம் 2வது ஐஸ், அவங்க அக்கினிமயமான ஒரு நாவுகள் அதெல்லாம் பார்க்கிறாங்க. அப்போஸ்தலர் 2-3. அதற்கப்புறம் அங்கு கேட்டார்கள், பேசினார்கள், வேறு வேறு பாஷைகளில் பேசினார்கள். இந்த 3 தான் அந்த முதல் 7 வசனங்களில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய இறுதியிலே இவைகளெல்லாம் மறையும் நிகழ்வுகளாக இருக்கிறது, ஃபேடிங் இன்சிடென்ட்ஸ். ஆனால் நிலைத்திருக்கும் பண்புகளை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 2:41 புதிய ஜீவியம், அப்போஸ்தலர் 2:46 சந்தோஷம், அப்போஸ்தலர் 2:46 ஃபெலோஷிப் ஐக்கியம், அப்போஸ்தலர் 2:47 வர்ஷிப் ஆராதனை, அங்கு அப்போஸ்தலர் 2:44 விடுதலை. அங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இங்கு அப்போஸ்தலர் 4:32 அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் ஒரே பொருள், ஒன் மைண்ட் ஒன் ஹார்ட் ஒன் மெட்டீரியல். அப்போ ஒரே பொருள் தான் அங்கு இருக்க வேண்டும். அதுதான் சபையினுடைய ஆதி திருச்சபையினுடைய காரியங்கள். ஏனென்றால் அங்கு என்ன வாசிக்கிறோம், ஒருவனாகினும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. இந்த கொரோனா காலகட்டத்துல கூட இன்றைக்கு ஒரு வேவ் முடிந்து 2வது வேவ் வந்தாலும் கூட நாம் எந்த அளவுக்கு உண்மையிலேயே கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. We are having abundant messages. நாளுக்கு நாள் நம்முடைய காதுகளில் அநேக சத்தியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இருதயம் உண்மையான பூரணத்துக்கு நேராக திரும்பவில்லை என்று கூட சொல்ல முடியும். இன்னும் நமக்கு முறுமுறுப்பு, இன்னும் நமக்கு அநேக கலகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே ஆதி திருச்சபையில் இருக்கிற 7 நிலைத்திருக்கும் பண்புகள் பாருங்க. 6 தைரியம், போல்ட்னஸ், அப்போஸ்தலர் 2:46 வல்லமை, அப்போஸ்தலர் 2:43 வல்லமையை குறித்து பாருங்கள். 2:43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது.
அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது பாடி வித்வுட் பிரத் இஸ் காஃப்ஸ். அப்போ ஒரு பாடி வந்து அங்கு ஒரு சுவாசம் இல்லை என்றால் அதை நாம் உடலாக நாம் பார்க்கிறோம், பிணமாக பார்க்கிறோம். அதே போல சர்ச் வித்வுட் ஸ்பிரிட் இஸ் டெட். நம்முடைய நாம் அநேக தவறுகளை நம்முடைய வாழ்க்கையிலே பண்ணுகிறோம் என்பதை தவறு என்று தெரியாமலேயே அநேக காரியங்களை ஆவியானவருடைய சந்தர்ப்பத்தில் நாம் கற்றுக்கொண்டு நாம் அதை கற்றுக்கொள்ளாமல் செய்து கொண்டு வருகிறோம் என்றுதான் நாம் பார்க்க முடியும். பாருங்கள், இங்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து அது ஒரு அது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வல்லமை அல்லது தேவன் நமக்கு தருகிற ஒரு கிருபை என்றெல்லாம் நினைக்கிறார். உண்மையிலே அது என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ ப்ராமிஸ். இந்த வாக்கு தத்தம் என்பதைத்தான் இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய சபைகள்ல இந்த அதாவது தேவனுடைய வாக்கு தத்தம் என்பது மாறாது, தேவனுடைய வாக்கு தத்தம் நிலைத்திருக்கிறது, தேவனுடைய வாக்கு தத்தம் ஒரு அவர் அதாவது தேவனுடைய வாக்கு தத்தம் நாம் பிறண்டு போனாலும் அல்லது நாம் இந்த உடன்படிக்கையில் மீறினாலும் அந்த வாக்கு தத்தம் மாறாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்கு தத்தம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:5 பாருங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதெல்லாம் வாக்கு தத்தத்தினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது தேவனுடைய வாக்கு தத்தம் என்பது அது மாறாது. ஆகவே நம்ம ஆவியில நிறைந்திருக்கிறோமா, அதை பெற்றுக்கொண்டோமா, இதெல்லாம் அநேக சந்தேகங்கள் நம்முடைய சபைகளில் இன்றைக்கும் எழுப்பப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இட் இஸ் அ ப்ராமிஸ். 39 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கும். அப்போ சில 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆகவே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தில் அவர் மாறவே மாட்டார். எபேசியர் 1:13 நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு கிடைக்கிறதான இந்த பரிசுத்தாவி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 3:14 இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுத்தது? ஆபரகாமுக்கு கொடுத்தது. அப்போ ஆபரகாம் வந்து விசுவாசிகளினுடைய தகப்பன். ஆபரகாமை தேவன் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கும் பொழுதே இந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தமும் அந்த இடத்துல உருவாகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இது வாக்கு தத்தம். கலாத்தியர் 3:18 அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. இப்ப நம்ம யோசுவா எழுதின புத்தகத்துல சுதந்திரமாகுதலை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். ரட்சிப்பும் சுதந்திரமாகுதலும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும். சால்வேஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ரட்சிக்கப்பட்டோம், உடனடியாக ரட்சிக்கப்பட்டு உடனடியாக நம்ம பூரணராகிறது இல்லை. நாம் சுதந்திரிக்க வேண்டிய அல்லது நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டிய அநேக காரியங்கள் இந்த வாக்கு தத்தத்தினால் உண்டான ஆவியினால் தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆவியானவர் நம்மிடத்துல இல்லை என்றால் நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஆவியானவர் முக்கியம். கலாத்தியர் 3:19 அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி, ஆவியினுடைய நிறைவை அல்லது ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றதான சந்ததி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையால் அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நம்முடைய இந்த ஸ்டடிக்கு போகும் முன்பதாக நாம் அப்போஸ்தலர் 2 நாம் இந்த நிலைத்திருக்கிறதான குணங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வாக்கு தத்தம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்கு தத்தம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ விசுவாசியினுடைய அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி இதெல்லாம் சகோதரன் பாலிமான்வில் நிறைய காரியங்கள் நமக்கு பேசி இருக்கிறார். விசுவாசியும்
பரிசுத்த ஆவியானவருடைய உள்வாசமும் விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானமும் விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையும் விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய அச்சாரமும் விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களும் விசுவாசியும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலும். இது வரைக்கும் நம்ம நிறைய படித்திருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஓரளவு நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சப்ஜெக்ட் விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்களும், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதுகிறபடியால் இதை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் இது மிகவும் பிரயோஜனப்பட்டது. ஆகவே இந்த விசுவாசியும் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான அனுதின வாழ்க்கையிலே நாம் ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிறதான அநேக பாவம், இதை நான் எப்படி உங்களுக்கு டேப்லெட் காலம் போட்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான 7 பாவங்கள். இப்போ என்ன பாவம், அதை பிறப்பிக்கிறதான விசுவாசிகளுடைய குணங்கள், அதுல ஆவியானவர் தொடர்ந்து செயல்படுகிற செயல்பாடுகள், வேத வசனத்தினுடைய இருப்பிடங்கள். அப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்லுகிறேன், அப்புறம் நம்ம கத்திரிக்கு சித்தமானால் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த 7 விதமான பாவங்கள் வேதத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவருக்கு விரோதமான இந்த 7 பாவங்கள்ல முதல் பாவம் மட்டும் காமன் மேன், அதாவது பொதுவான உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிற பாவம், அதை நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது சொல்லுகிறேன். மற்ற 6 பாவங்களும் விசுவாசிகள் செய்கிற பாவங்கள். முதலாவது தூஷணம், பிளாஸ்பமி. இதை என்ன குணம் பிறப்பிக்கிறது என்றால், இதை பிறப்பிக்கிற குணம் ஆராயாத தன்மை. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். இது வந்து உலகத்துல உள்ள ஜனங்கள், பொதுவான ஜனங்கள் செய்கிறது. அப்புறம் நிந்தித்தல், இது எதனாலே வருகிறது, பெருமை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார், தொடர்ந்து வேண்டுதல் செய்கிறார். 3வதாக விசனப்படுத்துதல், இது எதனால் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமையினாலே வருகிறது. ஒவ்வொரு முறை கீழ்ப்படியாமல் போகும் பொழுதும் ஒவ்வொரு முறை நாம் ஆவியானவரை விசனப்படுத்துகிறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார், நிலைத்திருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய இன்டெகிரிட்டியை குறித்து நான் சில நாட்கள் வாசித்து படித்தேன். உண்மையிலேயே அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் நம்மிலே வாசம் பண்ணும்படி நம்மை தெரிந்து கொண்டார். நம்மிலே வாசம் பண்ணும்படி, டேபர்நாக்கிள்டு, நம்மேலே நாம் தொடர்ந்து கர்த்தர் வாசம் பண்ணும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ 3வது பாவம் விசனப்படுத்துதல், ஆனால் அவர் என்ன செய்கிறார், நிலைத்திருக்கிறார். 4வது பாவம் எதிர்த்து நில்லல், இது எந்த குணத்தினால் வருகிறது, அன்பிலீஃப், அவிசுவாசம். ஆனால் அவர் என்ன செய்கிறார், இந்த அவிசுவாசம் நீங்க போதிக்கிறார், இஸ் டீச்சிங். அப்புறம் பொய் சொல்லுது, லையிங். இதற்கு காரணம் இன்சின்சியாரிட்டி, நேர்மையின்மை. ஆனால் நம்மிடத்துல பிரதர், நம்ம ஆவியானவருக்கு விரோதமாக ஏதாவது பொய் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம இல்லை நம்ம சொல்லுவோம். ஆனால் நேர்மை இல்லாமல் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், தாராளமாக செய்கிறோம். வி காம்ப்ரமைஸ் எவ்ரி இன்சின்சியாரிட்டி இன் அவர் லைஃப், வி காம்ப்ரமைஸ். அது எல்லாரும் செய்யாதா பிரதர், நம்ம செய்கிறோம் என்று சொல்லி, இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய ஃபேமிலி லைஃப்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்முடைய செக்யுலர் லைஃப்ல, நம்முடைய பப்ளிக் லைஃப்ல இன்சின்சியாரிட்டி, தாராளமாக அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். 6வதாக அவித்து போடுதல், அது எப்படி, கொஞ்சிங். அதாவது ஆவியானவர் அனலா இருக்கிறார். ஆவியானவர் என்றாலே நம்முடைய ஜீவியத்துல ஆவியானவர் இருக்கிறார். இத அதனாலதான் இன்றைக்கு அநேக இதுல வந்து சபைகள்ல, அதுவும் நம்ம மேல தொட்டா ரொம்ப சூடா இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேரை ஏமாற்றுகிறதை நம்ம பார்க்கலாம். அது அல்ல, ஆவியானவர் நம்ம இருக்கும் பொழுது வி ஆர் இன் வார்ம் கண்டிஷன், அதாவது நாம் முற்றிலுமாக நாம் அவருக்கென்று நாம் ரொம்ப அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவித்து போடும். அவித்து போடுதல் என்பது நம்ம பின்னாடி பார்க்கலாம், தண்ணியை ஊத்தி அல்லது அது போன்ற அநேக காரியங்களினாலே அவித்து போடுகிறோம். காரணம்,
பிரிஜுடைஸ், கவனம் இன்மை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து வாசம் பண்ணுகிறார். கடைசியாக துக்கப்படுத்துது. அவர் நம்மை விட்டு விலகுகிறதில்லை. இதற்கு காரணம் என்ன? சிறுமைத்தனம், அற்பம், ஃப்ரிவோலிட்டி. சிறுமைத்தனம் என்று சொல்லும் பொழுது இது வந்து ஒரு அற்பமாய் எண்ணுகிறது. இது விசுவாசிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இது ரொம்ப காமன் ஆகி கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். யாரை, அதாவது பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அற்பமாய் எண்ணாதிருங்கள். எவ்ரி ஒன் இஸ் ப்ரெஷியஸ் இன் தி சைட் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய பந்தியில வந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக எல்லாரும் சமம். பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமோவை பத்தி எழுதும் பொழுது சொல்றார், என் உள்ளம்போல் இருக்கிற ஒனேசிமோவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒனேசிமோ யார்? பிலமோன் வீட்டில் இருந்து அவன் பிலமோன் எஜமான், ஒனேசிமோ அடிமை, அவருடைய வீட்டிலிருந்து திருடி ஜெயிலுக்கு போனவர், அங்கு பவுல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவர் கடிதம் எழுதுகிறார், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் என் உள்ளம் போல இருக்கிறவர். கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக யாரையும் சிறுமைத்தனமாக, அற்பத்தனமாக நாம் எண்ணக்கூடாது. நாம் பலப்படுத்துகிறார். ஏழு விதமான காரியங்களை நாம் அங்கு பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவதாக உள்ள காரியங்களை நாம் சிந்தித்து நாம் போகலாம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், பிளாஸ்பமி பை த ப்ரெசம்ஷன் ஆஃப் காமன் மென். இது வந்து இந்த இந்த தூஷணத்துக்கு விமோசனமே கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஆவியானவர் வந்து அப்படியே இங்கேயே இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், அதை வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன் நிறைய பேர் ரட்சிக்கப்படலை, ஏன் நிறைய பேர் ரட்சிக்க உதறி தள்ளுறாங்க, எதனால இன்றைக்கு அநேகர் நரகத்துக்கு போகிறாங்க, கோடான கோடி ஜனங்கள் ஒரு நாளை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 20 பேரோ ஏதோ கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது காரணம் என்ன? அவங்க இந்த காமன் மேன் என்ன, ஆவியானவர், ஆவியானவர் தான் இந்த ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். பிதாவுடைய அந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து ஆவியானவர் இன்றைக்கு அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை எல்லா உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மத்தேயு 12:31 பாருங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ இந்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது வந்து தேவனுடைய சித்தம் அல்ல, இது அவர் நியமித்த காரியம் அல்ல. ஒருபொழுதும் நாம் பாவம் செய்வதற்கும் அல்லது அவிசுவாசிகள் பாவத்தினாலே கெட்டு போவதற்கும் தேவன் காரணர் அல்ல. கலாத்தியர் தெளிவாக சொல்கிறார் 2 அன்றியும் நீதிமான்களாக ஆக்கப்படும்படி விரும்புகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் தேவன் பாவத்துக்கு காரணரோ அல்ல. தேவன் ஒருபொழுதும் பாவத்துக்கு காரணர் அல்ல. அப்ப இது என்ன பாவம்? மனுஷனுடைய ஆராயாத தன்மை. பாருங்க, அந்த நாட்களில ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று கேட்கும் பொழுது பரிசேயர் என்ன சொல்றாங்க, இவன் தாவீதின் குமாரன் அல்ல, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பெயல் செபுனாலே பிசாசுகளை துரத்துகிறான், மற்றபடி அல்ல என்று சொல்லி இந்த ரட்சிப்பை நியூட்ரலைஸ் பண்றாங்க. கர்த்தருடைய ரட்சிப்பு என்பது நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை நீங்க அதை பெருசா நினைத்தாதான் இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதை பெருசா நீங்க சொல்ல முடியும். நம்மளே இந்த ரட்சிப்பை ஒரு சாதாரணமாக நினைத்தோமானால் நாம் இந்த மேன்மை எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? அதனாலதான் எபிரேயர் வந்து எபிரேயருக்கு எழுதும் பொழுது எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்றைக்கு இந்த உலகம் ரட்சிப்பை நியூட்ரலைஸ் பண்ணுகிறது, நல்லிஃபை பண்ணுகிறது, அதை வந்து சாதாரணமாக எல்லாரும் செய்யாதத எல்லாரும் நரகத்துக்கு போறாங்களே நீங்களும் போங்க,
ஆனால் இன்றைக்கும் அநேகரால் இந்த பாவம் செய்யப்படுகிறது. அதனாலதான் மார்க் 3:28 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் எல்லா தூஷணங்களும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற தூஷணம் மன்னிக்கப்படாது. அவன் என்னென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல் நித்திய ஆக்கனைக்குள்ளாய் இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பரிசுத்த ஆவியானவருடைய இந்த உணர்த்துவிக்குதலுக்கு யாராவது கீழ்ப்படியாமல் இருப்பார்களானால், இன்னும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களானால், நீங்கள் அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக. தூஷணம் என்பது சாத்தானுடைய செயல்களை அங்கீகரித்தல் என்பதாகும். பி லிட்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பி லிட்லிங், ரட்சிப்பை சிறிதாக தோற்றுவித்தல். அது ஒரு பொருட்டல்ல என்று நம்முடைய இருதயம் சொல்லுமானால் நாம் தூஷிக்கிறோம். ஏனால் சால்வேஷன் இஸ் அ வண்டர்ஃபுல் கிஃப்ட் ஃப்ரம் த லார்ட். ரட்சணியம் என்பது, ரட்சிப்பு என்பது தேவனுடைய இருதயத்தில் உருவான அந்த ஒரு திட்டம். தேவனே அதை செய்தார், தேவனே அதை செய்தார். மனுஷர் எவருக்கும் ஒரே சுவிசேஷம் என்ற பாடல் சொல்கிறது, தேவனே மரித்தார், தேவனே மரித்தார். தேவன் தம்முடைய சுயரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, சுயரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ரட்சிப்பு. ஆனால் ஆவியானவர் என்ன செய்யறார் பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் இப்படிப்பட்டவர்கள் மன்னிப்பு இல்லை என்று சொன்னாலும், மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்று சொன்னாலும், ஆவியானவர் என்ன சொல்கிறார் பாருங்க. நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், நான் போவேனாகில் தேற்றவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். முதல் பாவம் ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து நாமும் சில வேளைகளிலே நாம் திருப்தி அடைகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம பிள்ளைகள் அங்கெல்லாம் சத்தியத்துக்கு வந்து நடக்கிறாங்க, எங்க பிள்ளைகள் அங்க நல்லா இருக்கிறாங்க, எங்களுடைய சபை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி செல்ஃப் சஃபிஷியன்சி இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த முதல் பாவத்தினாலே அநேகர் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது பாவத்திற்குள்ளாக நாம் சிந்திக்கலாம். இந்த இரண்டாவது பாவம் என்ன சொல்லுகிறது என்றால், கிருபையின் ஆவியை நிந்தித்தல். இது ஒரு பயங்கரமான விசுவாசிகள் செய்கிற, இன்சல்டட் பை த ப்ரைட் ஆஃப் பிலீவர்ஸ். அந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன போட்டேன் அப்படின்னா, அது வந்து பை காமன் மென் என்று நான் போட்டேன். ஆனால் கிருபையின் ஆவியை நிந்தித்தல், எபிரேயர் 10:29 அந்த கீ வேர்ட்ஸ் இருக்கிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரனாயிருப்பான் என்று யோசித்து பாருங்க. இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது எத்தனை ஸ்டேஜ் பாருங்களேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி நிந்திக்கிறான். இதற்கு என்ன பாவம், இது என்ன பாவம்? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பெருமை நம்மை கிருபையினுடைய, அதாவது கிருபை நியாயப்பிரமாணம், அந்த ரெண்டையுமே நிறைய பேர் சேர்த்து வச்சு படிப்போம், லா அண்ட் கிரேஸ், கிருமை நியாயப்பிரமாணம். அப்போ பவுல் வந்து ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றார் பாருங்கள், ரோமர் 6 கிருபையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுது, ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் கிருபைக்கு, சாரி, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் கிருபையை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமை, நாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நன்றாக நம்ம நல்ல செய்தி சொல்றோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், சில காரியங்களை நாம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பெருமை. சில பேருடைய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுதே, அதாவது செல்ஃப் ரைச்சியஸோட இன்றைக்கு அநேகர் வந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். நாம் எந்த மனுஷனையும் அற்பமாக நம்ம எண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும், கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயங்களில் கிரியை செய்யும். ஆகவே இந்த பெருமை தேவன் விரும்பாத ஒரு மிக முக்கியமான பாவம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்கள், இது ஒரு பலவீனம்.
இந்த பெருமை வந்து ஒரு பலவீனம். இது நம்மளாவே நினைச்சு செய்கிற காரியம் அல்ல. சிலவங்களுக்கு கொஞ்சம் படித்திருந்தாலே அவங்களுடைய இதயத்துல ஒரு செல்ஃபாக ஒரு எஸ்டீம் இருக்கும், செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம். அது சுயமாகவே ஒரு ஜெனரலாவே ஒரு அவங்களுடைய மனதுல ஒரு நல்ல ஒரு நான் கொஞ்சம் நல்ல ஒரு படிச்சிருக்கிறேன் என்கிற ஒரு செல்ஃப் எஸ்டீம். சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கூடும் பொழுது ஒரு பொழுதும் நாம் இந்த காரியங்களை உபயோகிக்க கூடாது, மனதில கூட நினைக்க கூடாது. எல்லாரும் தேவனுடைய பந்தியில சமமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் இந்த பலவீனங்களில் உதவி செய்கிறார். இந்த விஷயத்துல ஆவியானவர் எப்படி உதவி செய்யறாரு பாருங்களேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும். இந்த பாவம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே மிக மிக கடினமான ஒரு பாவமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையை நிந்திக்கிறது. ஏனென்றால் கிருபை வந்து இந்த எட்டர்னல் கிரேஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரைட் ஃப்ரம் த பிகினிங். நீங்க வந்து ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாசிக்கிறது போல, அந்த என்றைக்கு பாவம் செய்தாரோ ஆதாம் அந்த நாளில் ஏற்பட்ட அந்த கிருபை, அந்த the throughout the Bible is speaking about the grace. அப்ப அந்த கிரேஸை நம்ம வந்து நிந்தித்தோமானால் இது ஒரு பெருமைக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை குறித்து அதிகமாக சொல்லலாம். ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களை விடுறதில்லை. இன்றைக்கு நாளாவது இன்றைக்காவது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெருமையிலிருந்து நாம் விடுதலை வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இரண்டாவதாக அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக உள்ள இந்த பாவம், சாரி மூன்றாவது, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துதல். வெக்ஸ்ட் பை த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ். இது நம்ம இப்போ நம்ம யாராவது ஒருத்தரை வந்து ஏதாவது ஒரு பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மனசுல இருந்து அது போக மாட்டாங்க. விசனப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் அதை ரொம்ப அனுபவிச்சார். தேவன், யெகோவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அதை ரொம்ப அனுபவிச்சார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு அவர் சுமந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர் தூக்கி சுமந்தார், அவர் கழுகுகளை போல அதை செட்டைகளின் வைத்து சுமந்தார். ஆனாலும் அவங்க செய்ததெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக இந்த விசனத்தை அவர் அனுபவித்தார் என்று கூட நீங்க சொல்லலாம். பாருங்க, ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டுக் கொண்டார், பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார், அவர்களோ கலகம் பண்ணினார்கள், அவருடைய பரிசுத்தாவை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர்களுக்கு சத்ருவாய் மாறினார், அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்றாவது பாவம், vexed by the disobedience of believers, பாவம். இது என்ன பாவம்? கீழ்ப்படியாமை. நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம சொல்ல முடியாது, நம்ம நான் 100% கீழ்ப்படுகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். சிஎஸ் லூயிஸ் தன்னுடைய புக்ல இப்படி எழுதுகிறார் பாருங்க, ஒருபடி கீழ்ப்படிதல் ஒருபடி கீழ்ப்படியாமை ரெண்டுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு படி நீங்க கீழ்ப்படுந்தீங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபிள்ல உங்களுக்கு நன்மையே தராது, அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி உங்களுக்கு நன்மை தரும். அதே போல ஒரு படி கீழ்ப்படியாமை உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போல கஷ்டத்தையும் தரும். நான் ஒரு ஸ்டெப்பு தானே கீழ்ப்படிந்தேன், அதனால ஒரு ஸ்டெப் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தால் போதும், அப்படி கிடையாது. ஒரு ஸ்டெப் கீழ்ப்படியாமை இட் ஒர்க்ஸ் லைக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதே போல ஒருபடி கீழ்ப்படிதல் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போல உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, ரிபெலியன், மர்மரிங், கம்ப்ளைன் இதெல்லாம் காமனா போயிடுச்சு. உபாகமம் 9:22 தபேராவில, மாசாவில, கிப்ரோத் அத்தாவில கத்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினார்கள். இந்த மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஓரேபில என்ன பண்ணாங்க? விக்கிரக ஆராதனை. எல்லாமே நான் உங்களுக்கு இருக்கு, நீங்க அதை நீங்க வாசித்து பார்க்கலாம். ஓரேபில விக்கிரக ஆராதனை, காதேஸ் பர்னேயாவில கண்மலையை பேச சொன்னார், மீறுகிறார். ஜனங்களோடு சேர்ந்து தான் அவர் செய்கிறார். மோசேயும் ஆர்வமும் தான் செய்யறாங்க, ஆனால் ஜனங்களோடு கூட சேர்ந்து இந்த காரியங்களை செய்கிறார். தபேராவில அற்பமா என்றாங்க, அந்த உணவை குறித்து அற்பமா என்றாங்க. எண்ணாகமம் 11:3 உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எண்ணாகமம் 11:3
நம்ம இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு உண்மையிலேயே நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சில வாட்ஸ்அப்ல சில காரியங்கள்லாம் வரும் பொழுது நானே நிறைய மாறி இருக்கேன். சாப்பாடு முன்னாடி வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, ஜபித்து ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். என்னாகும் 11:3 கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததினால் என்று நம்ம வாசிக்கிறோம். அதற்கு முன்று பின்பு அவர்கள் அங்கு அழுது இறைச்சியை அவிதமாக கேட்டு முறுமுறுக்கிறதை நாம் பார்ப்போம். தபேரா அற்பமாய் எண்ணுதல், மாசா தண்ணீருக்காக முறுமுறுக்கிறாங்க, கிப்ராத் அத்தோவா காடைக்காக முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். அது ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்கள். இந்த பாவம் 3வது பாவம். இந்த பாவத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 1 யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். பெர்சிவியரன்ஸ், அதாவது டேபர்நாக்கில் கிடையாது, இது வந்து அவர் நிலைத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசனப்படுத்தினாலும், நீங்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்தாலும், 3வது இந்த பாவம், அவர் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 1 யோவான் 3:24 அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரக ஆராதனை, மீறுதல், முறுமுறுப்பு, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குமானால் நாம் அவரை விசனப்படுத்துகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறோம். எதிர்த்து நிறுத்த, பொதுவாக நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு காரியமான டே டு டே டிசிஷன்ஸ் ஆவியானவருடைய கைடன்ஸ் இல்லாமல் நம்ம எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தால் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். அந்த சமாதானம் இன்மையை நாம் மீறி செய்யும் பொழுது நாம் எதிர்த்து நிற்கிறோம். யாருக்கு? ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறோம். இந்த உலகத்துல ஆவியானவர் தான் நமக்கு தந்திரப்பட்டிருக்கிறார். இப்போ மனசாட்சி இருக்கு. பொதுவாக எல்லாருமே நம்மளை விட மேன்மையானவங்களா இருக்காங்க. அவிசுவாசிகள் நம்மை விட நீதியும் நியாயமான உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதன்படி செயல்படுறாங்க? அவங்க வந்து மனசாட்சி படி செயல்படுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய நீங்களும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது மனசாட்சியை எடுத்துவிட்டு அங்கு ஆவியானவர் தரப்படுகிறது அல்ல, டபுள் ப்ரொடெக்ஷன். இந்த மனசாட்சியோடு ஆவியானவரை சேர்த்து வைக்கிற, ஆகவே நமக்கு ரெண்டு விதமான நிலைமையில் நாம் உணர்த்தப்படுகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? We are resisting by the unbelief. பாருங்க, சேவான் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இது யாருடைய குணம்? சாத்தான் எதிர்த்து நிற்கிறான். எப்பவுமே எதிர்த்து நிற்கிறது எல்லாமே சாத்தான் தான். அவன் தான் நம்ம எக்ஸ்னா ஒய்யுமா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உள்ள அனுதின வாழ்க்கையில நம்ம ஒரு தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறது யாருன்னா அது சாத்தான் தான். அவன்தான் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை மட்டும் உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறார். அது என்ன பாவம்? அவிசுவாசம். ஸ்தேவான் எதிர்த்தாங்க அன்றைக்குள்ள ஜனங்கள் எல்லாருமே. அதுல பவுலும் உண்டு, அவர்கள் ஆவியானவரை தான் எதிர்க்கிறார்களே ஒழிய ஸ்தேவானை அல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே காரியங்களை செய்யும் பொழுது உங்களை எதிர்த்தார்கள் என்றால் உங்களை அல்ல, உங்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவரையே எதிர்க்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 7:58 அவன் அங்கு பவுலை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:1 அங்கு அப்போஸ்தலர் இந்த பவுல் வந்து கொலை செய்யறதற்கு சம்மதித்தை நம்ம பார்க்கலாம். அதே ஸ்தேவானுடைய காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பாவத்துக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஆவியானவர் யோவான் 14:24 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறார். அவிசுவாசம் நமக்கு போதிக்கிறார். அங்க மார்க்கழுதின சுவிசேஷத்துல ஒரு தகப்பன் வந்து சொல்றான், ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசம் நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய அவிசுவாசம் நமக்கு தெரியாமலே நம்முடைய
அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், சில நேரம் நம்ம வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறோம், அவிசுவாசமான செயல்களை நம்ம செய்யறோம். அவிசுவாசம் என்று சொன்னோம்னே நம்ம ஐயோ நாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் அந்த செயலை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் கண்டிப்பாக அது அவிசுவாசம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தரை தேடி போறோம் அல்லது ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், ஆனால் அது நமக்கு வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம போகிறோமா இல்லையா என்பதை நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் மனிதனை சார்ந்திருக்கும் பொழுது அது நம்ம கண்டிப்பாக நாம் அது அவிசுவாசம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோமா? ஆவியானவருடைய தொடர்பணி உங்களுக்கு அவர் போதிக்கிறார். ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுது. இந்த அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் இந்த யோசுவா எழுதின புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஆகான் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறான்? ஆகான் மனம் திரும்பினானே. ஆகான் சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஆனாலும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, அவனை கல்லெறிஞ்சு கொன்றுங்க. ஆகவே இந்த ஆகானுடைய மரணம் என்பது, அது ஆகான் மரணம் என்பது முக்கியமல்ல. நாம ஆகான் மரணத்தை நீங்க பார்க்க கூடாது. ஆகான் மரணத்தை நீங்கள் பார்க்காமல் தேவனுடைய கட்டளையை மீறுகிறதே பாவம். ஆகவே அதைத்தான் அங்கு கொலை செய்யப்பட வேண்டும். அந்த கீழ்ப்படியாமை, அந்த பொய் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலர் ஐந்துக்கு வரும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதே, ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னதுனாலே அனனியாவும் சப்பிராளும் மரித்தார்களே, அது இந்த நாட்களிலே அப்படி நடைபெறுகிறது இல்லையே என்றெல்லாம் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார். பொய் சொல்லுதல் மிக மிக ஒரு பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கு. Tempted by the insincerity of believers. ஆங்கிலத்துல lying என்பதற்கு பதிலாக tempted என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ சில 5:3, 5:4 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அங்கு வஞ்சித்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தேவன் உண்மை உள்ளவர் என்பது அவருடைய ஆட்ரிபியூட்ஸ். தேவன் உண்மை உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர், அதெல்லாம் அவருடைய ஆட்ரிபியூட்ஸ். ஆனாலும் அந்த நெகட்டிவ் கோட், அதாவது அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் உண்மை உள்ளவர், இவர் ரொம்ப உண்மை உள்ளவருங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனாலும் நான் சில காரியங்களை மறைத்தேன், ஆனால் அதுவும் பொய் தான். அது நான் ஒருவேளை நான் சொல்லாம இருக்கலாம், ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நான் உண்மை உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் நான் சில உண்மையை நான் சொல்லாமல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக நான் உண்மை சொல்லுகிறவன் போலவே நான் காணப்படுவேன். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, அடைக்கலமாய் ஓடி வந்த 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் நீங்களும் நானும் பொய்யன் என்பதிலே சரளமாக இருக்கிறோம். 1 யோவான் 2:4, 1 யோவான் 2:22, 1 யோவான் 4:20, 1 யோவான் 1:6, 1 யோவான் 5:10, 1 யோவான் 1:10, தாராளமாக அவன் பொய்யனாயிருக்கிறான், அவன் பொய்யனாயிருக்கிறான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன், 1 யோவான் 2:4 மட்டும் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:4 பிரியமானவர்களே, சாரி, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இது என்ன பாவம்? பொய் என்பது நான் இங்கு இது வந்து புதிய ஏற்பாட்டில் சகோதரர்களை சொல்லுகிறது பொய். அதே போல யாத்திராகமம் 20:16, லேவியராகமம், கொலோசியர், எபேசியர், இதுலலாம் பொய்யினுடைய பயங்கரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இது என்ன பாவம்? இந்த பொய்க்கு என்ன பாவம்? நம்முடைய நேர்மையின்மை, மறைமை, உண்மையின்மை, வெளியரங்கமின்மை, இதுதான் இதனுடைய காரணமாக இருக்கிறது. பவுல் சொல்றாரு, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இன்னொரு இடத்துலயும் சொல்றார், ரோமர் 9:2 சொல்றார், நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். பவுல் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு,
நான் ஒரு தவறும் நான் செய்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனாலும் நான் ஒருபொழுதும் நான் என்னை நீதிமான் என்று சொல்ல மாட்டேன். நான் எந்த விதமான ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் ஒருபொழுதும் நான் என்னை நீதிமானாக மாற்ற மாட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் என்ன செய்கிறார்? நான் பொய் சொல்லும் பொழுது நம்மை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். இது என்னன்னா, நம்ம பொய் சொல்லுகிறது வந்து நம்ம டெட் ஆயிடுறோம், நம்ம நம்முடைய அந்த ஆக்டிவிட்டியில நம்முடைய குணங்களை நம்ம டெட் ஆயிடுறோம், அதை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது ஒருவேளை நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அநேகருடைய சரீரங்கள் இந்த பொய்யினாலே மரணமடைந்திருக்கிறது, கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவருடைய பணி தொடருகிறது. ஆறாவதாக ஒரு முக்கியமான பாவத்தை நாம் அங்கு பார்க்கலாம். ஆறாவது பாவம், அவர் ஆவியானவருக்கு ஆவியானவரை அவித்து போடுது. கொஞ்சிங் பை த பிரிஜுடைஸ் ஆஃப் பிலீவர்ஸ். 5:19, ஆவியை அவித்து போடாது, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ உனக்குண்டான தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு என்று நினைப்பூட்டுகிறேன். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. நாம அவித்து போட வேண்டியது வேற, ஆனால் நம்ம எதை அவித்து போடுறோம்? பரிசுத்த ஆவியை அவித்து போடுறோம். காரணம் என்ன? கவனமின்மை. கவனமின்மை ரொம்ப முக்கியமான ஒரு பாவமாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எரேமியா 4:4, நம்முடைய பொல்லாப்பி நிமித்தம், அதாவது நம்முடைய கிரியைகளினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நாம் நமக்கு இந்த உக்கிரம் அக்னியை போல எழும்புகிறது. அவிப்பார் இல்லாமல் அவிதமாக நம்முடைய இந்த எரிகிறது என்று நம்ம பார்ப்போம். நுனித்தோலினுடைய இந்த இருதயத்தினுடைய நுனித்தோலை நாம் நீக்கிவிட வேண்டியவர்களாக இருக்கும். அதனை குறித்து கவனமின்மை குறித்து நம்ம வாசிக்கணும். அவர் நம்முடைய கவனமின்மையை அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் மங்கி இருக்கிற திரியை அணைக்கிறதில்லை என்பதை நினைப்பார். ஏசாயா 42:3 வாசிக்கிறோம், கவனமின்மை என்பது ஒரு பயங்கரமான ஒரு பாவம். அந்த பாவத்தில் இருந்து நம்மை எது தொடர்ந்து நம்மை காக்கிறது என்றால், உன்னதம் பாட்டு 8:6 நேசம். இந்த இதை அவித்து போடாது என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடமா. ஆவியானவருடைய பணி என்ன? இதுலதான் டேபர்நாக்கிள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 14:17 உலகம் அந்த ஆவியானவரை, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ நம்ம ஆவியானவரை அவித்து போடுகிறோமா? அவித்து போடுகிறோம். எங்கெல்லாம் பாருங்க, அதுக்கு அடுத்த ஸ்லைடை நம்ம பார்க்கலாம். ஆவியானவரை எப்படியெல்லாம் நம்ம அவித்து போடுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியானவரை அவித்து போடும் 6 காரியங்கள். டிசிஷன் விதவுட் ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ், ஒர்க்கிங் விதவுட் ஹோலி ஸ்பிரிட் பவர், ப்ரீச்சிங் விதவுட் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்ஸ், வர்ஷிப் விதவுட் ஹோலி ஸ்பிரிட் பிரசன்ஸ், ஸ்பிரிச்சுவல் லைஃப் விதவுட் ஹோலி ஸ்பிரிட் டிசர்ன்மெண்ட், ministry without holy spirit fruits. மேல வாங்க, திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்றேன், தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆவியானவரை எங்கெல்லாம் அவித்து போடுகிறோம் என்றால், ஆவியானவர் ஆலோசனை இல்லாமல் எந்த தீர்மானமும் எடுக்கும் போது ஆவியானவரை அவித்து போடுகிறோம். ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் செயல்படும் போது ஆவியானவரை அவித்து போடுகிறோம். ஆவியானவர் வரங்கள் இல்லாமல் பிரசங்கிக்கும் போது ஆவியானவரை அவித்து போடுகிறோம். ஆவியானவருடைய பிரசனம் இல்லாமல் ஆராதிக்கும் போது அவருடைய ஆவியை அவித்து போடுகிறோம். ஆவியானவர் உணர்த்துதல் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில தொடரும் போது, அநேகர் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில அது எப்படி இருந்தாலும் என்ன ஒரு உணர்த்துதல் இல்லாம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது, அது நம்ம கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்
without Holy Spirit discernment, ஆவியானவர் உணர்த்துதல் இல்லாமல் நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜீவித்தோமானால் ஆவியானவரை நாம் அவித்து போடுகிறோம். அது மாத்திரமல்ல, மினிஸ்ட்ரி விதவுட் ஹோலி ஸ்பிரிட் ஸ்பிரிட்ஸ், ஆவியின் கனிகள் இல்லாமல் ஊழியம் செய்யும் போது ஆவியானவரை நாம் அவித்து போடுகிறோம். ஆகவே இந்த ஆறாவது பாவமாக ஆவியானவருடைய ஆவியானவரை அவித்து போடுவோம். ஏழாவதாக இறுதியாக பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். Grieved by the frivolity of believers. அற்பம் சிறுமைத்தனம். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், தொடர்ந்து ஆவியானவரை நிந்தித்தல், தொடர்ந்து ஆவியானவரை விசனப்படுத்துதல், தொடர்ந்து அவருக்கு எதிர்த்து நிற்கிறோம், தொடர்ந்து பொய் சொல்லுகிறோம், தொடர்ந்து அவித்து போடுகிறோம், தொடர்ந்து நாம் துக்கப்படுத்துகிறோம் என்றால் நாம் கண்டிப்பாக நாம் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றிருக்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பு வீண் போகாது. உங்களை எந்த நிலைமையிலும் நீங்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டீர்களானால், உண்மையிலே அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ரட்சிக்கப்பட்டோமானால் கண்டிப்பாக உங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர் முத்திரை இருக்கிறபடியால், இந்த முத்திரையை குறித்து ஏற்கனவே நம்ம கோடம்பாக்கம் GLM-ல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 4 முத்திரைகள். ஆகவே அந்த முத்திரை நமக்கு இருக்கிறபடியால் நாம் தைரியமாக சில பாவங்களை நாம் செய்கிறோம். என்ன பாவங்களா? ஆராயாத தன்மை, பெருமை, கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், நேர்மையின்மை, கவனமின்மை, அதுல கடைசியாக அற்பம் சிறுமைத்தனம். பாருங்க, எபேசியர் 4:31 அதே சொல்றாரு, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு விலக கடவது என்று. ஹோலி ஸ்பிரிட் ட்ரஸ்ட், உங்களை அவர் நம்புகிறார். த ஸ்பிரிட் கேனாட் ஜாயின் இன் த அன்ப்ராஃபிட்டபிள் டாக். அன்ப்ராஃபிட்டபிள் டாக் ஏதாவது நம்ம பண்ணினோம் ஆனால் கண்டிப்பாக அந்த டாக்ல அவர் கண்டிப்பாக இருக்கிறது இல்லை. ஹோலி ஸ்பிரிட் அபைட்ஸ் இன் அஸ் ஃபாரெவர், ஹி நெவர் லீவ் அஸ். அங்கு யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்னென்றைக்கும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். என்னென்றைக்கும், ஏன்னா நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், இட்ஸ் அ ப்ராமிஸ். அதனால கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நமக்கு. ஆகவே உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் உங்களிடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவருடைய தொடர் பணியை குறித்து அங்கு வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் நீங்கள் சாட்சியாக வாழ்வீர்கள். அதனாலே இந்த 1 Thessalonians 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஆவியானவருக்கு விரோதமாக ஏதாவது பாவத்தில் நாம் ஈடுபட்டிருப்போமானால் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாடலிலே சாங் நம்பர் 663 இந்த பாடலை கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். பாடல் எண் 663. என் கிருபை போதும் என்றும் என்றும் தந்து தாங்குவார், எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையானவர், எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையானவர்,
வந்து தாங்குவா எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையானவர் முழு இருதயத்தோடே தூதிப்பே முழு மனதோடென்றும் நேசிப்பே எந்த ஆவி மகிழ்ந்து எந்த உள்ளம் பூரித்து எந்த நாவும் பாடும் தூதி கீதமே எந்த ஆவி மகிழ்ந்து எந்த உள்ளம் பூரித்து எந்த நாவு பாடும் தூதி கீதமே என் கிருபை போதும் என்றவர் பலன் இன்றும் என்றும் தந்து தாங்குவா எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையானவர் உம் அடிமையின் அடைக்கலமே வெறும் கோட்டையும் மரணும் நீரே எல்லா உலகில் என்றும் என்னை காத்து நடத்தும் பக்தர் போற்றுமாக உன்னதரே எல்லா உலகில் என்றும் என்னை காத்து நடத்தும் பக்தர் போற்றுமாக உன்னதரே என் கிருபை போதும் என்றவர் பலன் இன்றும் என்றும் தந்து தாங்குவா எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையானவர் என் நேசரேசு மீண்டும் வருவா என்னை சேர்த்தணைத்து விண்ணில் செல்லுவா நானோ யுக யுகமாய் நேசர் மகிமை கண்டு நவசியோனிலே வாழ்ந்திடுவே நானோ யுக யுகமாய் நேசர் மகிமை கண்டு நவசியோனிலே வாழ்ந்திடுவே கிருபை போதும் என்றவர் பலன் இன்றும் என்றும் தந்து தாங்குவா எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையானவர் தேங்க்யூ ப்ரோ Praise be to God. We thank God for the blessed time we had for the past almost more than 1 hour with prayers by two saints, and we praise God for the message, the Bible study that has come to us from the topic of sins against Holy Spirit. We have seen what the Lord had in store for us to correct ourselves. For the word of God is a mirror, as we read in James, and let us not go away without correcting ourselves, so that we would be the same person, but a different person when we listen to the word. A unique person, a person who has a love for God at a better level before we have heard this message or any message for that sake. Now we have seen the 7 problems we have, the mistakes or sins that we do against the Holy Spirit, which is doing against God himself, because the Holy Spirit is the third part of the triune God. So we should not forget that. Blaspheming is because of a presumptuous heart, and the Holy Spirit convicts us of that. So we have to have that insulting because of pride, and the Holy Spirit intercedes for us. And vexing is because of the disobedience we have. We have seen the Israelites disobeying God, and we also in our church life many a times disobeying God in many ways, but we take it very casually. That is the difference. Nobody considers it these days. So we have to know that the Holy Spirit is abiding in us. And the fourth is resisting unbelief. Resisting the unbelief in the believers themselves. We are called believers,
but we are acting sometimes in an unbelievers way. So some people say we are more, even worse than unbelievers. But so we have to be very careful how we resist the unbelief that we have on certain things. So the Holy Spirit teaches us that what we have done is wrong, and we have to go according to the word of God. And then the sixth is the fifth, the lying, lying kind of thing that we do against the Holy Spirit because of our insincerity, and the Holy Spirit quickens us. And sixth is the quenching the prejudice within us, the quenching because of the prejudice, and the Holy Spirit is a tabernacle for us in that. And seventh is grieved by the frivolity, that is the grieving of the Holy Spirit. And the Holy Spirit strengthens us in everything. The Lord strengthens us, and God strengthens us and gives us a way where we sin. But we have to be very careful that we correct ourselves with a heart very ready to do the right thing in our lives. Because many a times we read in the word of God itself that the heart is a very important word, whether it is in the Old Testament or in the New Testament. Our heart is an extremely important word, and it is used the most number of times, one of the most number of times, after the word God and Lord and few other words. The heart itself is a very important. The heart talks about our love. So we have to be very careful whether we are practicing the love of God with our fellow believers. If not, we have to correct ourselves and come in track so that the Lord would definitely be continue to be good, and let us not take it for granted that he'll always take us for lightly. He will, as we read in Revelation chapter 3, there's a time that he will spew us out. So we have to be very careful about that. May the good Lord lead us and we enable us with the strength of the Holy Spirit to correct ourselves. So we thank Brother Jay Singh Joseph from Thoothukudi for bringing us this word in the strength of the Lord. May God use him more, not only in Kodambakkam Zoom Bible study meeting, but also in other places where he has done many a times. May the blessed Lord continue to be with him in preparing with so many Bible references that we have seen this day, this evening time. Extremely a number of Bible references. We praise God for that, from the Old Testament as well as from the New Testament. We give glory to God. So that is one thing. And also the well-preparedness, may God, the good Lord be with him. Now also we thank from the bottom of our heart, the young believers, youths, Jerry and Jimri from Madhukarai Assembly in Coimbatore for singing the two songs. Dear brothers, we thank you for joining, and we give glory to God. Also for the participants, all the dear ones who joined this evening time, may the good Lord be with you all. I always say these words, whatever words we hear, it will never go empty. It will definitely do a work in us, because the Holy Spirit is abiding in us. But if we fail to listen to the word of God, then that is something which we have to correct ourselves. So let us not resist what the Holy Spirit is pricking our conscience every time when we do anything wrong. May we correct ourselves and come to a better understanding by the teaching of the word of God and the Holy Spirit himself. We thank all of you for joining, and for the closing prayer, I request Brother Devadas R. from Tankasi to close the meeting with a word of prayer. He's the elder of the Tankasi Assembly. We thank Brother Devadas R. for the help he's granted in many ways. Over to Brother Devadas in Tankasi Assembly. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றியோடு மிச்சம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த
இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக உம்முடைய சத்திய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான அநேக சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்டு உணர்ந்து எங்களுடைய பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே அநேக காரியங்களை சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர் வாக்குத்த நிலைமையில எங்களுக்கு அந்த பரிசுத்த பண்ணப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளதே அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் ஆகியனாலே ஆவியானவர் நாங்கள் அப்படி சித்தம் செய்து அப்படி வழி நடந்து அவரை துக்கப்படுத்தாதபடி வேதனைப்படி விசனப்படுத்தபடி கீழ்ப்படு ஆண்டவரே நாங்கள் ஆவியானவரை அவிழ்த்து போடாத கர்த்தருக்குள்ளா சாட்சியிலா ஜீவிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை அநேக வேத ஆதாரங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு கடந்து போகிற பொழுது எங்களாதபடி ஆண்டவரே நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராக தேற்றவாளனை அவர் அனுப்பினார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்னமாக ஆண்டவரே சத்தியத்துக்குள்ளே நடத்தி ஆண்டவரே வழிநடத்தி வருகிற கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். கூட ஆண்டவரே செய்தி கொடுக்கும்படியாக உபயோகப்படுத்தின அருமையாக ஜெய்சிங் ஜோசப் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய மகனே எங்கள் மத்தியில் பயன்படுத்தினீர், இன்னும் அநேக இடங்களில் பயன்படுத்தி வருகிறீர். நாங்கள் நன்றி செலுத்த தொடர்ந்து வரங்களை கொடுத்து பயன்படுத்துவீராக. எங்களின் பாடல் மூலமாக கத்தரை மேம்படுத்தின அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி. எங்கள் தேவநாயக கத்தர் உடைய பிள்ளையை தொடர்ந்து பயன்படுத்துவீராக. அருமையான பிள்ளை ஒவ்வொருவரையும் உடைய நேசக்கரத்தை ஒப்புக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு உணர்ந்து கர்த்தர் பிரிய ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த ஊழியங்களை ஆண்டவரே பல நிலைமையில பிரயாசப்பட்டு தொடர்ந்து நடத்தி வருகிற எங்களுடைய அருமையான சோர ஆண்டவரே சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி நேசக்காரன் குடும்பங்களோடும் எடுத்து வர கூலியத்தின் பால் எடுத்துக்கூடிய எல்லா பிரயாசங்களும் நேசக்காரன் கொடுந்து வழிநடத்துவீராக. இம்மட்டு நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட கற்றுக்கொண்ட சத்தியத்து நிலை தாரோம். எல்லா கனம் துதி மெய்மெல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள். அன்பி ரட்சகர மீட்பும் ஆண்டருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாம் கெஞ்சி மன்னாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்லவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் Amen. We thank you, our dear brother, for the closing prayer. May the blessed Lord be with all you. Brother Devadas R from Tenkasi. God bless you, brother, and all the dear brothers who are praying and who have already prayed during this Bible study time and across times, these pandemic times. Many are praying off time. During the meeting, and because of that only this meetings are going in such a way. Tomorrow also we have the next meeting Wednesday, so evening 2:63 by 6:45 usual time, tomorrow Wednesday. So God willing, let us meet tomorrow evening. Till then, may God prepare us better so that we will be even going greater heights for the glorious time we should have with the Lord. Thank you all. May the good Lord be with all of us. God bless.